ஃபேன்ஸ் எனக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்கல. இன்னி இன்னி வரைக்கும் த லவ் தே ஹாவ் ஃபார் மீ இஸ் ஃபினாமினல். அது வந்து நான் மியூசிக் போடுறேன் போடல அதெல்லாமே இஸ் லைக் அபார்ட் ஃப்ரம் தட். அதுக்கு மேலே யூனோ the love they have for me is அது வந்து உண்மையிலேயே இறைவனோட ஒரு பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். ஹியூமனிசம் அவ்வளோதான். எனக்கு வந்து இது வந்து நான் வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் ஜகதீஷ் விஜய் சரோட இருக்கிறாங்களா, அவர் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். சடனாக ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சார், விஜய் சரோட சன் யுவனிசம் அப்படின்னு டிஷர்ட் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நான் இதை பார்த்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து நான் சென்ட் அ மெசேஜ் ஃபென்டாஸ்டிக் ப்ரோ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சேன். அப்புறம் லேட்டராக விஜய் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், நான் தான் அனுப்ப சொன்னேன் இந்த ஃபோட்டோவை, என் பையன் வந்து உங்களோட பயங்கரமான வெரி ஃபேன். ஸோ ஹி ஹாஸ் ஐ மீன் யுவன் சாருக்கு வந்து இது யுவனுக்கு வந்து இது தெரியணும் அப்படின்னு சொல்லி இது வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன். நான் அது போஸ்ட் கூட பண்ணலை வெளியே, பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி பர்சனல் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ எனக்காக எடுத்து அமிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி நான் அதை ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம். எல்லா எல்லா கம்போசர்ஸும் அவங்களோட ஜேர்னி அவங்களோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்களுக்கு அதை வந்து மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து ஆடியன்ஸ்க்கு எது கனெக்ட் ஆகுதோ அது தானே. இப்போ இன்றைக்கி இப்போ ரஹ்மான் சார் வந்து, நானே ரஹ்மான் சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் இப்போ வந்து அவர் ப்ரோக்ராம் பண்ணுறது இல்லை ஸோ மோஸ்ட்லி. ஸோ இஸ் அட் எனக்கு ஷோல்டரும் லெக்கும் சம்டைம்ஸ் பெயின் ஆகும் அந்த மாதிரி. ஸோ ஈச் கம்போசர்ஸ் தே ஹாவ் தேர் பர்சனல் திங் தட் தே லேர்ன் ஃப்ரம் லைஃப். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஈச் இப்போ நான் பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதோடைய இதுதான்.